வந்து மாற்றில் நிறைய டேக்கர் இருக்குது. அது எந்த மாதிரி விஷயம் செயல்படுது, எங்களுக்கு எந்த மாதிரி செயல்படுது, இதில் எங்களுக்கு வருமானமும் சரி உற்பத்தி திறனும் சரி எப்படி எங்கள் டிராக்டர் வந்து அதிகமாக உங்களுக்கு கொடுக்குன்றத ஒரு சின்ன டெமோ மூலியமாக காட்டலான்றதுக்காக தான் அந்த சின்ன கூட்டம். அது இல்லாமல் நாங்கள் நிறைய வருஷம் இருக்கிறோம். சில மகாலட்சுமி டிராக்டர் ஜாண்டியர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இங்கே இருக்கிறாங்க. தமிழ் இங்கே இந்தியாவுக்குள்ளே இவங்க ஆரம்பித்து 157 வருஷம். அதை பற்றிலாம் கொஞ்சம் விரிவாக சொல்லுவோம் அப்படின்னு. நாங்கள் எங்கள் டீலர்ஷிப் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆகுது. டிராக்டர் ஷோரூம்னா அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சு டீலருங்க வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இருப்பாங்க, ஏதோ வருவாங்க வண்டி விற்பாங்க, ஒரு ஏதோ ஒரு ஆபத்தை பார்ப்பாங்க. நம்ம ஜாண்டியர் சார்பாகவும் மகாலட்சுமி டிராக்டர் சார்பாகவும் உங்களை இந்த நிகழ்ச்சி வரவேற்றுக்கிறோம். ஸோ இதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது விஷயம் ஒன்று தான் சார். நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு பொருள் வச்சுருக்கோம். ஸோ அந்த பொருளோட யூசர் அப்படிங்கிறது நீங்கள் தான் கரெக்டில். நம்ம வந்து டிராக்டர் அறிமுகப்படுத்தணும். ஸோ 2006 மேலே வந்து பார்த்திங்கன்னா பியூர் நம்ம ஜாண்டியர்வாகவே நம்ம வந்து இங்கே வந்து டீலர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம், டிராக்டர் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த நாட்டிலேருந்து இதோட டெக்னாலஜிலாம் ரெடி பண்ணுறாங்க, இதோட தாயகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அமெரிக்கன் தொழில்நுட்பத்தை சார்ந்த நிறுவனங்க. 1837 ஜாண்டியர் என்பவரால் தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த ஜாண்டியர் டிராக்டர் ஃபேக்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முத எங்கே தயாரித்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன கொல்லம் பட்டறன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இரும்படிக்கிற பட்டர் இருக்குங்களா, அந்த இரும்படிக்கிற பட்டறையில் ஒரு ஸ்டீல் ஃப்ளோவாக உருவாக்குனாங்க. நம்ம கலப்பையிலேயே இதுக்கு முன்னாடி ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தில் போட்டு உழுது விட்டுருந்தோம். ஸோ அந்த மரக்கலப்பைக்கு மாற்று வழியாக வந்து பார்த்திங்கன்னா உபகரணங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே என்ன மாதிரியான விதைகளை வந்து நம்ம பயிரிட்டுருக்கோம் இதெல்லாம் கணக்கு பண்ணி ஸோ அதுக்கு ஒரு டெக்னாலஜி ரெடி பண்ணி நம்ம இங்கேயே ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 1998 பார்த்தீங்கன்னா பூனேல சானசுவாடி அப்படின்ற இடத்துல முத இந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ணோம். ஸோ நம்ம இந்தியாவில் இப்போ 3 ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஃபேக்ட்ரி, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி. இதுக்கு சப்போர்ட்டாக தேவாஸில் மத்திய பிரதேசம் மாநிலத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, இன்னொன்று பஞ்சாபில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிராக்டர் எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு இந்தியன் தயாரிப்பு தான். இப்போ கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி, அதனால் வெளியிலேருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க. எந்தெந்த நாட்டுக்கு டிராக்டர் நம்ம கொடுத்துட்ருக்கோமோ அது எல்லாமே அங்கேயே உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து டிசைன் டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் யூஎஸ் கம்பெனி இதுங்க. மற்றபடி உற்பத்தி நம்ம வந்து இந்தியாவில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு 3 பார்த்தீங்கன்னா டிராக்டராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் நிறுவனத்தில் நம்மகிட்ட டிராக்டரை தவிர வேறு எந்த உற்பத்தி பண்ண பொருளும் கிடையாதுங்க. ஸோ ஒன்றும் மண்ணும் மண் சார்ந்த உபகரணங்கள் மட்டும்தான் நம்ம உற்பத்தி பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி டிராக்டர் தான். விவசாய கருவிகள் என்ன நம்ம டெவலப் பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணிட்டுருப்பாங்க. நம்மளதை பொறுத்த வரைக்கும் இந்த பிராண்டுக்காக தான் நம்ம வந்து இந்த டிராக்டர் நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம் சார். இந்த கம்பெனி வந்து ஓனர் அப்படிங்கிறது யாரும் கிடையாதுங்க. ஸோ ஜாண்டியருக்கு வந்து ஜாண்டியர் தான் அதோட ஓனர். ஸோ அவரோட வாரிசுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி யாரும் கிடையாதுங்க. இது வந்து ஒரு எம்ப்ளாயி தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்பெனி. ஸோ இது இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா சார், ஸோ மேட்ச் பண்ணும்போது காஸ்ட் அதிகமாக போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொருளுக்காக இந்த கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டெக்னாலஜியை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும், அதுதான் ஜாண்டியரோட பாலிசி. நம்ம வந்து டிராக்டராக விற்கக்கூடாது, அது கூட டெக்னாலஜியை விற்கணும். அந்த டெக்னாலஜி தான் வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த பிராண்டை நிலைநாட்டணும், அவரோட தேவையும் பூர்த்தி பண்ணணும். அந்த வகையில் தான் நம்ம இது வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு டிராக்டர் நார்மலாக இருக்கக்கூடிய டிராக்டருக்கும் ஜாண்டியருக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன மாதிரி தேவை இருக்குமோ அதை வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா ரோட்டாவேட்டர் ஓட்டுற அமைப்பும் சரிங்க, இந்த வக்கீல் சுத்திர மிஷின் பேலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான புது புது மிஷின் வரும்போது வேறு எந்த டிராக்டர்லாலையும் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை மாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்ட முடியல. ஸோ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டாவேட்டராக என்னன்னே தெரியாதுங்க. அக்ரிகல்ச்சருக்கு ரோட்டாவேட்டர் மிஷின் கிடையாது, வெறும் கலப்பை போட்டுகிட்டு இருந்திருக்கும். அதை விட்டால் கேஸ் 250 மணி நேரத்துக்குள்ள கேப், 200 மணி நேரம். ஸோ இந்த 50 மணி நேரமும் கூடங்க நம்ம ஓட்டக்கூடிய ஃபீல்டோட கண்டிஷனை பொறுத்து தான் டிசைட் ஆகும். 10 மணி நேரத்தில் ஃபில்டர் அடைக்கிற இடமும் இருக்குது. இப்போ அதிகமான வரப்பொழுதியில் ரோட்டாவேட்டர் ஓட்டுறோம்னா வெறும் 10 மணி நேரத்தில் இந்த ஃபில்டரில் டெஸ்ட் உட்காந்துரும். ஸோ அப்போ நமக்கு 2 லாஸ் நடக்குங்க. ஒன்று, போதுமான அளவுக்கான காற்று உள்ளே போகாது, ஏன்னா ஃபில்டர் அடைச்சிருந்தால் காற்று குறையும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அனுப்பக்கூடிய டீசல் ஃபுல்லாக எரியாதுங்க, இன்ஜினோட பவர் அவுட்புட் நமக்கு ஒழுங்காக வெளியில் கிடைக்காது. இது ஒரு மைனஸுங்க. இன்னொன்று, இந்த ஃபில்டர் வழியாக போகக்கூடிய டஸ்ட்டு உங்களுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு அடிஷ்னலாக தேய்மானத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம ஜாண்டியரில் வராதுங்க. காரணம் என்னன்னா நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என்னென்னா இந்த ஃபில்டரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மாற்ற தேவையில்லைங்க, இது வந்து ரீயூசபிள். ஸோ சராசரியாக 1000 மணி நேரம் 1500 மணி நேரம் வரைக்கும் இந்த ஃபில்டரை எடுத்து இதை கிழிக்காமல் அதை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நம்ம கிளியர் சர்வீஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஏர் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா லைட்டான ப்ரெஷரில் காற்றை உள் பக்கமாக பிடிச்சி டஸ்ட்டெல்லாம் வெளியே தட்டிட்டு நம்ம வந்து இந்த ஃபில்டரை மறுபடியும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அது இந்த ஃபில்டரை மட்டும் நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதுமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக கொடுத்துருக்கிற ஃபில்டர். பாருங்கள், இது ஓடிட்டு இருக்க டிராக்டர்லேருந்து கலத்தின ஃபில்டர் தாங்க. இந்த ஃபில்டர் ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு காற்றுல இருக்கக்கூடிய 99.9% டஸ்ட்டை இந்த ஃபில்டர் பிடிச்சிடும். ஸோ இது வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்கு. சப்போஸ் இந்த ஃபில்டரை தாண்டி ஏதாவது ரொம்ப மைனரான துகள்கள் வந்தாலும் இந்த ஃபில்டரில் அடைச்சிடும். ஸோ இந்த 2 ஃபில்டரையும் தாண்டி இன்ஜினுக்கு உள்ளே போகக்கூடிய காற்றுல வந்து 1% கூட டஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இதனால் நமக்கு இன்ஜினோட வாழ்நாளும் அதிகரிக்குதுங்க,
மெயின்டெனன்ஸ் செலவும் குறைவு, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் மாறாது, ஏர் ஃபில்டர் கண்டிஷன் மாற மாற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள டீசல் ஏரியா தன்மை குறைஞ்சிக்கிட்டு வரும், அந்த மாதிரியான பிரச்சனை வந்து இதில் வராது. இது போக இதை நான் கரெக்டாக பராமரிக்கலை, ஸோ இந்த ஃபில்டராக இருந்தாலுமே டஸ்ட் இதில் அடைக்கும், இதில் அடைக்கும் போது என்ன காத்தோட அளவு குறையும். ஸோ அப்படி நம்ம கவனிக்காத ஓட்டுறோம் அப்படின்னா என்ன நம்ம கரெக்டான முறையில் அந்த டீசல் ஏரியதும் ஏரியாதுங்க, பவரும் வெளியில் கிடைக்காது, வண்டி மத மதன்னு போகும். ஸோ இது எப்படி எனக்கு தெரியப்படுத்தும் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொடியில் ஒரு சென்சார் வச்சிருக்கோம், இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரெஸ்ட்ரிக்ஷன் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏர் ஃபில்டரை தாண்டி இன்ஜின்குள்ளே போகிற காற்றை வந்து இந்த சென்சார் அளந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து உள்ளே போகிற காற்றோட அளவு குறையுமோ அந்த குறையிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேஷ்போர்டில் ஒரு எரர் காமிச்சிருங்க. ஸோ இது வந்து எல்லா ட்ரக்கிலுமே ஜாண்டியெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த லைட் எரியுது அப்படின்னா ஓ ஃபில்டர் கரெக்டாக இல்லை அப்படின்னு எடுத்து நம்ம உதறி சர்வீஸ் பண்ணி மாட்டிக்கலாங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம்.